ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரெனால்ட் குயிட்டோட ஓனர்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதான் என்னோட கார் தான், என்னோடய ஓனர்ஸ் ரிவ்யூவை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் எப்படி யூஸ் பண்ணுற டைம், எப்படி இருந்து, எவ்வளோ காலம் எடுத்து, என்ன மாதிரின்ற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். எங்களோட வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லை, எங்களோட வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட சமூக வலைத்தளங்களில் அதை ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஓகே. ரெனால்ட் வந்து ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ண வந்து 2016 ஆம் ஆண்டு. நான் கார் எடுத்த வந்து 2017 ஆம் ஆண்டு. இந்த ஒன் இயர் பீரியடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெனால்ட் வந்து 4000 கார் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு முதல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹச்பேக் காரில் வந்து எப்படின்னு சொன்னால், பட்ஜெட் செக்மெண்ட் காரில் வந்து ஆல்டோ, ரெனால்ட், ரெடிகோ அப்படின்னு சொன்னால் பட்ஜெட் செக்மெண்ட் காரில் வந்து ரெனால்ட்ரை வந்து லுக் வந்து எஸ்யூவி லுக் கொண்டு கொடுக்கு. எஸ்யூவி லுக் அதெல்லாம் வந்து அதோட சேல்ஸ் வந்து இவ்வளோ பக்காவாக இருக்குது. சரி, அப்படியே வந்து நம்ம காரில் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்ப்போம். ரைட், ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கீழே ஃபோக் லைம் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்து எல்இடி ஹெட்லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட வந்து இது கிரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி கீழே பஃபரும் வந்து பிளாஸ்டிக் தான். அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோகோ, ரெனால்டோ லோகோ கொடுத்துருக்காங்க. ரெனால்டோ லோகோ வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. எப்படி நான் பெருசாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, ரெனால்டோ வந்து எஸ்யூவி வந்து எப்படின்னு சொன்னால் டஸ்டரில் உள்ள அதே லோகோ தான் கொடுத்துருக்காங்க. அதே லெவலில் உள்ள லோகோ தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க பார்ப்போம். சைட்டில் உள்ள வந்து வீல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்படியே வந்து வீலை பார்த்தீங்கன்னு சொன்னால், வீலில் வந்து எலோவீல் கொடுக்கல. ஆனால் இது கவர் தான் போட்டிருக்காங்க. நம்மளோட பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு காருக்கு வந்து எலோவீல்ஸ் எதிர்பார்க்க இயலாது. அப்படியே உள்ள வாங்க. அப்படியே பின்னுக்கு போய் வந்து நம்ம ட்ரங்க் எப்படி இருக்குது, ட்ரங்க் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றதில் பார்க்கலாம். ரைட், ஓகே. இதில் வந்து ட்ரங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரங்கை வந்து பார்ப்போம். இருக்க பாருங்கள், இதில் வந்து மேலே ஒரு இது ஒன்று ஹுட்டி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எடுக்கலாம். நமக்கு தேவையில்லைன்னு சொன்னால், நம்ம ஜூஸ் இல்லைன்னு சொன்னால் இதை எடுக்கலாம். அடுத்த நமக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதே நேரம் வந்து கீழே ட்ரங்க் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 380 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே போகணும்னு சொன்னால் எப்படியும் 10 சூட்கேஸ் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அளவு இங்கே கொள்ளளவு இருக்குது. அதே நேரம் கீழால் அப்படி இதுலேயும் லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே நேரம் கார் நேம் இதில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கீயாலையும் திறக்கலாம். அதே நேரம் உள்ளேயும் பட்டன் இருக்குது. உள்ளே இருக்கிற இதன் மூலமாக ட்ரங்கை நம்ம திறக்கலாம். இட் ஓகே. அடுத்து வந்து நம்ம காரோட இன்டீரியரில் பார்ப்போம். இன்டீரியரில் பார்க்கறது முன்னாடி, இதான் காரோட கீ. கீழே வந்து நமக்கு லோக் அண்ட் லோக்கெல்லாம் தந்துருக்காங்க. ரிமோட் சிஸ்டம் இதிலே தந்துருக்காங்க. உள்ளே போய் கார் எப்படி இருக்குன்ற பார்ப்போம். உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. ரைட், ஓகே. இதுக்குள்ளே வந்தால் போடுவோம். இதான் வந்து மீட்டர் பாக்ஸ். என்னென்னு சொன்னால், இது டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க. மற்ற இதோட கம்பேராக இருக்கிற வந்து ஆல்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் இல்லை. எல்லாமே வந்து நார்மலாக மெனுவலாக தான் இருக்கும். அப்படியே ரைட், ஓகே. அப்படி எஞ்சியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் உள்ள காரில் வந்து ஆல்டோ, ட்ரெடிக்கோ அதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இல்லை. எல்லாமே வந்து மெனுவலாக தான் இருக்கும். இது வந்து நல்ல டச் பிளேட்டோட நல்ல இதை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாமே இருக்குது. மெப் நேவிகேஷன் எல்லாமே இருக்குது. மெப் வந்து சொன்னீங்கன்னா இந்தியாவில் நம்ம அப்டேட்டில் இல்லை. நம்ம நாட்டுக்கு இந்தியாவோட மெப் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மீடியா கொடுத்துருக்காங்க. அதே நேரம் இதில் ரேடியோ கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோன் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் ஃபோன் கோல் எடுக்கிறதுக்கு அதில் வர்ற கோலை வந்து நம்ம ப்ளூடூத்தில் அக்செப்ட் பண்ணி வந்து நம்மளுக்கு கேட்ச் கொண்டு போயின்னு இருக்கலாம். ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படி ஒரு சட்டப்படியான ஒரு இதை ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்ற ஆல்டோ, ரெடிகோ அதில் எல்லாம் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் இல்லை. அதே நேரம் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஏசி ரேது கொடுத்துருக்காங்க.
ஏசி இது பார்த்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேன் வந்து கூட்டி குறைக்கிறது வந்து இது வந்து ஏசி ஃபேன் வந்து ஏர் வந்து எந்த சைடால் எப்படி வரணும்ன்ற ஒரு இது வந்து அது வந்து இந்தியாவில் வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹீட்டர் நம்ம ஏதாவது சரியான கூலான பிரதேசத்தில் போயிட்டுருந்தோம்னு சொன்னால் இந்த ஹீட்டர் இது யூஸ் பண்ணலாம். இந்தியாவில் வந்து சரியான இதாக இருக்கும். ரைட், ஓகே. அப்படியே கீழே வந்து இது சென்ட்ரல் லோக் வந்து சென்ட்ரல் லோக் வந்து எடுத்துருக்காங்க. இது வந்து பவர் மிரர் வந்து பவராக தான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அது இன்ஜன் கொடுத்துருக்காங்க, இதில் கொடுக்கல, டோர் அடியில் கொடுக்கல, சென்ட்ரலாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து இது வந்து இண்டிகேட்டர் இருக்கக்கூடியது. ரைட், ஓகே. இது வந்து நம்முடைய ரெனால்ட்டோ வந்து ஆட்டோ இருக்குது தானே, ஆட்டோ காரில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த வந்து மேனுவல். அதே நேரம் ஆட்டோ வந்து கிளம்பர் அந்த எடிஷனில் வந்து இதெல்லாம் வந்து ஆட்டோவோட வந்து கியர் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கும். ரைட், ஓகே. அடுத்து வந்து நம்ம பின்னுக்கு பேக் சைட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு நான் பின்னுக்கு இருந்து போனது இல்லை, இப்போ தான் நான் பின்னுக்கு இருக்கிறேன் இந்த காரில். நானே கொஞ்சம் வளர்த்தி, ஆனால் எனக்கு வந்து பெருசாக இது வந்து முட்டுற மாதிரியே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவோ இல்லை. அது நேரம் வந்தீங்கன்னா லெக்ஸ் இது வந்து கால் வைக்கிற இடம் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக தான் இருக்குது. பெரிய ஒரு இடத்துல முட்டுற மாதிரியே எனக்கு இதாகவோ இல்லை. ஆனால் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் போகலாம், ஆனால் கொஞ்சம் ஃபெட்டான ஆக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் 10 பேர் தான் ஈஸியாக ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. கார் வந்து ஓடிப்பா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 3 இயர்ஸுக்கு மேலே நான் பாதிச்சு கொண்டிருக்கேன். இது எடுக்கிற டைமில் பிரைண்ட் நியூவாகவே எடுக்கிற டைமில் வந்து ரெஸ்டோரிங் வந்து அடுத்த வந்து நம்மளோட கியர் எல்லாமே வந்து சரியான ஒரு ஃபிட்னஸாக இருந்து ஸ்டேரிங்லாம் பிடிச்சி எனக்கு செய்கிறதுக்கு சரியான ஃபிட்னஸாக இருந்து. ஆனால் இப்போ அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது லூஸ் ஆகிட்டா அல்லது வந்து எனக்கு பழக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு காரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேறு என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க கார்லெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 200 அல்லது 300 கிலோமீட்டருக்கு போன அப்புறம் எப்படியும் ஒரு கொழம்பு போகிறேன்னு சொன்னால் தூரம் லாங் ட்ரிப் போயின்னு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தால் வந்து ஏசி வந்து கொஞ்சம் சேக் ஆகிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் அதுக்கப்புறம் ஏசி ஃபேன் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி அப்படியே சில இது. ஆனால் அந்த எந்த இஷ்யூமே வந்து இவ்வளோ காலத்துக்குலாம் நான் எந்த காரில் நான் பார்க்கல. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் சைஸ் வந்து 1000 கிலோமீட்டரில், செகண்ட் சைஸ் வந்து 5000 கிலோமீட்டரில், அடுத்த வந்து தேர்ட் சைஸ் வந்து 10000 கிலோமீட்டரில், மூணு சைஸுமே வந்து ஃப்ரீ தான். ஆனால் வந்து செகண்ட் தேர்ட்டுக்கு வந்து நம்ம ஆயிலுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். நார்மலாக செகண்ட் தேர்ட் அப்படி போகும்போது அதுக்கப்புறம் நான் போட்ட சைஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்கம் வந்து 7500 அப்படி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் போன சைஸுக்கு வந்து எப்படி நான் 8000 கிட்ட ஆச்சு. லாஸ்ட்டாக நான் போன சைஸுக்கு வந்து 9000 ஆகிருக்கு. அடுத்த சைஸுக்கு போகும்போது எப்படியும் 10000 ஆகும். அப்போ நார்மலாக ஒரு 10000 வேணும் வந்து ஒரு சைஸுக்கு. ஆனால் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுற வந்து பைக்கை விட ஓகேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் பைக்லெலாம் பார்த்திங்கன்னா 10000 கிலோமீட்டர் அப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணணும், மாற்றணும், ஆயில் மாற்ற வேணும். ஆனால் எங்களோட காருக்கு வந்து 10000க்கு அப்புறம் தான் இது வந்து 10000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் ஆயில் மாற்ற வேண்டி வரும். அதால் வந்து பிரச்சனை இல்லை, ஒரு 10000 கிலோமீட்டருக்கு வந்து வழியாக ஓடலாம் கார். அப்படி 10000 கிலோமீட்டர் நான் ஓடி முடிக்கிறதுக்கு எனக்கு 1 இயர்கிட்ட ஆகும். அதாவது நான் 1 இயருக்கு ஒருக்கா தான் எனக்கு சேஸ் வரும். ஆனால் நான் அப்படி போடுற இல்லை, அப்படியே ஒரு 6 மந்தால் இன்னொரு சேஸ் வந்து நான் போடுவோம். நார்மலாக அந்த IMWG மெயின்டெனன்ஸ் தான் போய்கொண்டிருக்கு. ரைட், ஓடுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எடுத்த டைமில் கார் எடுத்த டைமில் எடுத்து நான் ஓடும்போது என்ன ஃபீல் இருந்ததோ அதே ஃபீல் தான் எனக்கு இன்னும் இருக்குது. காரை எந்த இஷ்யூமே வைக்கல, பட் நோய்ஸ் அப்படி எதுவுமே லாஸ்ட் டே நாற்போக போக நோய்ஸ் அப்படி எதுவும் வைக்கிற அப்படி எதுவுமே இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை இது வரைக்கும் எனக்கு இல்லை. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த கார் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆஃப் ரோட்லாம் ஓடிக்கொண்டிருக்கேன். கார் வந்து இது ஆஃப் ரோட்டில் ஓடுறதுக்கும் ஓரளவுக்கு ஓகேன்னு சொன்னால் மற்ற கார் மாதிரி ஆகும் பதவியில் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து மற்ற காரை விட ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் உசுரமாக தான் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதால் வந்து நம்ம ஆஃப் ரோட்டில் ஆகையும் ஆஃப் ரோட்டில் ஓடையிலாது நார்மலாக நம்மளோட ரூட் கண்டிஷனுக்கு ஆஃப் ரோட்டில் கொஞ்சம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படியும் பத்தாயிரம் கிலோமீட்டர் அப்படி வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும். ஏன்னா நம்மளோட ரோட் இது கண்டிஷனை பார்த்து 10000 கிலோமீட்டர் ஒருக்கா வீல் அலைன்மெண்ட் பார்க்க வேண்டி வரும். ஆனால் நான் எடுத்ததுக்குல 3 இயர்ஸாலாம் நான் வீல் அலைன்மெண்ட்டே பார்த்தேன்னா ஏண்டா எனக்கு எந்த இஷ்யூவும் வரையலை காரில், வீல் அலைன்மெண்ட் பார்க்க வேண்டிய தேவை எனக்கு வரையலை. 3 இயர்ஸாலாம் எனக்கு கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து ஷேக்காக வழிகிறதான் அது எடுக்கணும்னு சொல்லி வீல் அலைன்மெண்ட் எடுத்தேன், மற்றபடிக்கு எந்த விஷயமும் இல்லை. ரைட், ஓகே. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய கார் வந்து ரெனால்ட் வந்து RXT, அடுத்த வந்து இதில் அடுத்த வேர்ஷன் வந்து ரெனால்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, வந்து இந்தியாவிலலாம் லான்ச் பண்ணிட்டாங்க, சிலங்காவுக்கு வந்து. ஆனால் இப்போ ஸ்டார்ட்டில் இப்போ இறக்குமதி இல்லைன்றால ஸ்டோப் பண்ணி வச்சுருக்காங்க. ரெனால்ட் வந்து கிளம்பர் எடிஷன் சொல்லி அது வந்து சொன்னால் ஓட்டோ. அதில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இதில் இருந்து என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்கன்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உங்களோட சமூக வலைதளங்களை ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.